விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம், அதில் களை எடுக்கிற கருவிகள் செய்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே விவசாய சம்பந்தப்பட்ட களைவெட்டிகள் வந்து அதிகமான வெரைட்டிகள் நாங்கள் தான் செய்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாடல் இருக்குது. களை வெட்டுறது மட்டுமே 40 விதமான கருவி இருக்குது. அதாவது வேர்க்கிளைக்கு களை வெட்டுறது, வேர்க்கிளை பறிக்கும் இயந்திரம், வேர்க்கிளை உடைக்கும் இயந்திரம், வேர்க்கிளை தூத்தும் இயந்திரம், வேர்க்கிளை களை எடுக்கும் கருவி, வேர்க்கிளை மண்ணடிக்கும் கருவி, வேர்க்கிளை விதை போடும் கருவி, இப்படி பல விதமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோ போடுறோம். அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு பல விதமான வீடியோகள் போடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் முத முறையாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏற்கனவே நிறைய சேனல் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம், 99% சொல்லியிருக்க மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. இந்த சேனலை சொல்கிறோம் குறிப்பாக, அதனால் பண்ணி வைங்க, உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக வரும். இது வந்து பரம்பு, இது வந்து 1.5 அகலம் பரம்பு, ஓட்டி காட்டுற பாருங்கள். இதோட வந்து 2500 ரூபா. பள்ளத்தை மேட்டாக்கலாம், மேட்டை பள்ளமாக்கலாம், இப்படியே தள்ளிகிட்டே போனால் சமப்படுத்தும், பள்ளம் மேடாகவும் மேடு பள்ளமாகவும் சமப்படுத்தும் கருவி. இதில் வந்து 1 அடி அகலம் இருக்குது, 1 அடி அகலம் இருக்குது, 1.5 அடி அகலம் இருக்குது, 2 அடி அகலம் இருக்குது, 2.5 அடி அகலம் இருக்குது. ஒவ்வொரு 1/2 அடிக்கும் ஒவ்வொரு 100 ரூபா கூடும் சார்ஜ். 6 இன்ச்சுக்கு 1/2 அடி, 6 இன்ச்சுக்கு 1000 ரூபா கூட, இது 100 ரூபா கூட. 2400 ரூபா, 2500 ரூபா, 2600 ரூபா, 2700 ரூபா, அப்படியே பல விதமாக இருக்குது. பள்ளத்தை மேட்டாக்கலாம், மேட்டை பள்ளமாக்கலாம், இல்லை விதை போட்டுட்டு தொலை விடலாம், இல்லை நெல் கூட சேர்க்கலாம். களத்து மேட்டை ஏதாச்சும் விதை காய வச்சுருந்தீங்கன்னா நெல் கூட சேர்க்கலாம், அதில் தானியங்கள் சேர்க்கறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். 2.5 அடி அகலம் இருக்குது, இதில் நிலத்தை சமப்படுத்தும் பரம்பு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க, பயனாக இருக்கும். ரைட்டு, தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.